ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதான் நம்மளோட சேனல் டென் ஷாப்பி 2020. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி, நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், என்னோடய வீடியோவை நீங்கள் தவறாமல் வாட்ச் பண்ணலாம். ஸோ வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல், அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு குக்கி பாக்ஸில் தான் என்னோடய பேங்கிள்ஸை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் என்கிட்ட பேங்கிள்ஸ் இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் பிளாக் மெட்டல் பேங்கிள் தான். ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக வச்சுட்ருக்கேன், அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. நான் பேங்கிள்ஸ்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி வந்து வாட்சு, அப்படி ரைட் ஹேண்டில் வந்து நான் ஒரே ஒரு சிம்பிள் பிளைன் வளையல் போட்டுப்பேன். அப்படி வெளியே எங்கேயாவது போகிறதா இருந்தால், ஏதாவது ஃபங்க்ஷனாக தான் இந்த மாதிரி வளையல் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் பிளாக் மெட்டல் வளையல். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து நான் ஜுவல்ரி இயரிங் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அதுவும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் மெட்டல் வளையல் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதுவும் என்கிட்ட ரொம்ப நல்லாவே இருக்குது. இது வந்து ஒரு ட்ரெஸ்க்காக, மேட்சிங்க்காக நான் வாங்கினேன். இது கோல்டு கலர், மிக்ஸ் மேட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நிறைய வந்து ப்ளைன் வளையல்ஸ் வாங்கி அதை வந்து நிறைய மிக்ஸ் மேட்ச் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய மோஸ்ட்லி ப்ளைன் வளையல்ஸ் தான் நான் வாங்கிப்பேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக மெட்டல், ஏன்னா அதுதான் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு உடையாது. எனக்கு மோஸ்ட்லி வந்து கண்ணாடி வலையெல்லாம் உடைச்சிருவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது இது வந்து நான் வந்து 12th படிக்கும்போது வாங்கினது. ஸோ அது இன்னும் என்கிட்ட அப்படியே இருக்குது. மோஸ்ட்லி நான் வளையல்ஸ் யூஸ் பண்ணாதனால மோஸ்ட்லி என்கிட்ட அப்படியே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து ஒரு பேங்கிள் தான். இது வந்து நான் 12th என்னோடய பர்த்டேக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்ததுனால அதை ஞாபகத்தமாக அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு வளையல். இது வந்து ஒரு மாதிரி பீகாக் க்ரீன் அந்த மாதிரி ஒரு கலர். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக வந்து ஜிகினா கிளிட்டர்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலரு கண்ணாடி வளையல் தான். இது வந்து எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இது ஏதோ ஒரு இதுக்காக வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதனால் இந்த க்ரீன் கலர் வளையல். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு டாட் டாட்டாக கிளிட்டரில் வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ப்ளைன் வளையல்ஸ் தான் நிறையா இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிம்பிள் வளையல். இது வந்து உடனில் நான் வந்து டி நகரில் பாண்டியன் ஸ்டோர்ஸில் வாங்கினேன், 20 ருபி. இது வந்து வெளியே எங்கேயிருந்து போனால் டக்குனா ஒரு கையில் லெஃப்டில் வாட்ச் கட்டிவிட்டு ரைட்டில் இதை நான் போட்டு போய்ட்டேன். அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி ப்ரேஸ்லெட் தான் போடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மெரூன் கலரும் ஆஃப் ஒயிட்டில் வந்து வளையல். இதுவும் மெட்டல் தான். இது வந்து ஒரு ட்ரெஸ்க்கு மேட்சாக வாங்கினது, மெரூன் கலர். மோஸ்ட்லி இந்த மெரூன் கலர் ட்ரெஸ் அதிகமாக இருக்கனால இந்த மாதிரி நான் மெரூன் கலரில் வாங்கினேன். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வளையல் போட பிடிக்குமாரி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்து வந்து இது கோல்டு கலர். இதே நான் ப்ளைன் கோல்டு வாங்கினேன்னா, எனக்கு ஆல்ரெடி நான் நிறையா இந்த மாதிரி ப்ளைன் கலரில் வாங்கி அதோட கோல்டு மிக்ஸ் பண்ணிப்பேன். மோஸ்ட்லி வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து கோல்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டச் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ப்ளைன் கோல்டு கலர் வளையல் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இது இது வந்து நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். ஸோ இது வந்து கரை கட்டுறதுக்கு போடுவாங்க தெரியுமா. இப்போ நம்ம ப்ளைன்னா வளையல் இருந்தால் அதில் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா பார்டர் கொடுத்து நிறைய பேர் இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். அதுக்காக நான் இது வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ப்ளைனாக இருக்கும்போது இது வந்து ஒரு நல்ல டச் கொடுக்கும். இதிலே வந்து கீழே தொங்குற மாதிரிலாம் நிறைய இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு மிக்ஸ் மேட்ச் பண்ண மாதிரி எப்படிலாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணால் பேங்கிள்ஸாக சொல்லிட்டு வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுவும் பண்ணி போடுறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற வளையல்ஸ் வச்சு நான் மிக்ஸ் மேட்ச் எப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ போடலாம். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இது வந்து மெட்டலில் கோல்டு கலர் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து மெட்டல் நம்ம வளையல் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணுறதுக்காக, ப்ளூ மெரூன் கலர் அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். கோல்டு வந்து எதுக்குமே போகும், எல்லாத்துக்குமே போகும். ஸோ எந்த கலருக்குமே நீங்கள் போகும், நார்மலாக ப்ளூவோட போகும், எது வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அழகாக போட்டுக்கலாம். ஸோ பார்க்கவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து மெட்டல். இது வந்து பிங்க்கில் வந்து ஒரு கோல்டு கலரு பேங்கிள்ஸ் இடையில இடையில வர மாதிரி. இது ரொம்ப நல்லா இருக்குது, அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன் அப்படியே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த குவாரண்டைன் முன்னாடி இது வாங்கினது க்ரீனு. ஸோ இது வந்து ஒரு சாரீக்கு மேட்சாக இருக்கணும்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இப்போ நியூவாக வந்திருக்கனால இது வாங்கினேன். ஃபேன்சி ஸ்டோரில் இது புதுசாக இருந்ததுனால இது பிக் பண்ணேன். இது 130 ரூபா சொன்னாங்க, ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்கிட்ட இருக்கிற பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.